தியரி சும்மா ஏதோ சினிமாவுக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது. நீங்க எந்த கலையை கேட்டாலும் அதை செஞ்சிருப்பாரு, பாக்ஸிங்கா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும், கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தார். அதனால சினிமா விட்டு எப்பவுமே பிரசாந்த் போக மாட்டார். நடுவுல கொஞ்ச நாள் படம் இல்லை படம் இல்லைன்னு என்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாந்த் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க நிறைய படத்துல மஜ்னுவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், பாத்தேன் ரசித்தனா இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, யதார்க்கமா அமைஞ்சதா இல்லை மக்களா டைரக்டரால அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க, எதுக்கு இவ்வளவு அண்ணா அண்ணான்னு நாங்க சாருங்கன்னு உச்சரிக்காம அண்ணான்றாங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர். யாரா இருந்தாலும் அப்படி பக்கத்துல பக்கத்துல பழகினா அப்படி இருக்கும், இல்ல ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலே பழகினா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் உரிமையா சொல்லுவாரு. அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா திரையில காமிச்சிருவார். அதான் அவரோட பியூட்டியே. அதுக்கு அதுதான் சொல்லுவேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகுபலின்னு ஒரு படம், பிரமாதமான ஒரு படம், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா, அவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா ரொம்ப சிம்பிளா மெட்ராஸ் பாசிஷன் ரொம்ப அசால்ட்டா முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சாரு. அப்படியாப்பட்ட படங்களை எடுக்கும்போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம், அதுவும் ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அனாவசமா அடிச்சிடும். அதையே என்ன பெட்டர்மெண்ட்ல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணிருப்பாரு, எந்த டவுட்டும் கிடையாது. அவர் பண்ற படத்துல ஏதோ ஒரு என்ன பெசன்ட் ரவி, ரவி எங்க இருக்கு அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி தான் இந்த உரிமை இருக்கு பாத்தீங்களா. ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்ல, ரவி எங்க இருக்க நாளைக்கு ஷூட்டிங், யாரா இருந்தாலும் வந்துருவாங்க. அது எப்படின்னாக்கா ஒரு அண்ணன் வீட்டுல கூப்பிட்டு ஏய் எங்கடா இருக்க வாடா அப்படின்னாக்கா நம்ம போய் நிப்போம்ல, அது மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் இவர் சொல்லும் போது நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொல்லும் போது அந்த உரிமை இருந்ததுல அந்த உரிமை தான். அதனாலதான் அண்ணா அண்ணன்னு ஆசையா நம்ம கூப்பிடுறோம், அவ்வளவு உரிமை கூப்பிடுவாரு. அதே சமயத்துல அந்த கேரக்டர் வந்து தெளிவா அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன் ஏதோ சொன்ன கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது, இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட. அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், ரீசெண்டா ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், அவர் வந்து இந்த முனூர்தீன் கிட்ட பெசன்னகர்ல இருக்க முனூர்தீன் பாய் கிட்ட தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அவரோட குருநாதரும் நான் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க, அதனால அவரும் எனக்கு பாக்ஸிங் கத்து கொடுக்குறாரு இந்த நேரத்துல கத்து கொடுத்தாருங்கிற இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா கிட்ட. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இன்னைக்கு சொல்லுவார் அந்த அவங்களோட பசங்களை எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு அந்த பாக்ஸிங்கா இருக்கும். அந்த பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்ஸிங்கா இருக்கட்டும் சினிமமா இருக்கட்டும், அதான் சினிமாக்கு தேரி சும்மா ஏதோ சினிமாவுக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது. நீங்க எந்த கலையை கேட்டாலும் அதை செஞ்சிருப்பாரு, பாக்ஸிங்கா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும், ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்களா இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தார். அதனால சினிமா விட்டு எப்பவுமே பிரசாந்த் போக மாட்டார். நடுவுல கொஞ்ச நாள் படம் இல்லை படம் இல்லைன்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்துல நரம்புல தான் சொல்லுவாங்கல்ல, சதையில எல்லாத்துலயுமே சினிமா இருக்கு. அவங்க ஃபேமிலி அப்பாவுக்காவும் சரி பிரசாந்த்க்கும் சரி, அதனால இந்த படம் வேற லெவல்ல பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். இந்த படத்தோட நிக்காது, 50வது படம் பெரிய சந்தோஷம் இந்த நேரம் நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த நேரத்துல இந்த படத்தோட நிக்காது, பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கடைசி எண்டு வரைக்கும். அந்த படத்துல எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை, ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துட்டே இருப்பாரு, சாதிப்பாரு. இந்த படம் வெற்றி பெறும், இதே வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச். நன்றி அண்ணா. அடுத்ததாக வனிதா விஜயகுமார். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலா நான் சிம்பிளா பேசிடுவேன்.